நீங்களே முடிவு பண்ணிக்கங்க யார் வண்டியில போறீங்கன்னு. சார் எப்ப நம்ம வண்டியில வருவாரு? எப்ப வருவானா? இதான் முதல் தடவை பாக்குறேன். கண்டுக்காத கம்னு வா சார். இருங்க இருங்க, சாமான் எல்லாம் வர வேண்டி இருக்கு. திருக்கை எல்லாம் கீழே வைங்க, முருகலா இருக்கிறத மேல வைங்க. பாத்து அழுங்காம இந்தாங்க, முழு நோட்டா இருக்கு, பிரிச்சு எடுத்துங்க. இந்தாங்க வேணா இந்தாங்க காசு. ஏ வச்சுக்க சார். என்ன சார் இது? சாப்பிடற பொருள் இல்லையா சார்? நீ அந்த வழியா போய்க்க சார். என்னையா பெரிய அட்டூழியமா இருக்கு, கையை கையை பிடிச்சி இழுத்து இப்ப வேணாங்க. மாம இந்த கிராக்கி நீ வலிச்சின்னு பாப்பா. நீ தானே மாமூல் சவாரினா, ஓட்டிட்டு போயா. ஒரே கப்படிக்குது. போகும்போது இந்த கூவ நதி பக்கம் போயிடாதீங்க, பயங்கரமா நார் மாம கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப முக்கியம். உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுத. ஊர் என்ன? கோயம்புத்தூருங்களா? கோயம்புத்தூர் இல்லப்பா, ராமநாதபுரம். ஏங்க அதுவும் தான் நல்ல ஊரு, என்னமோ கொமட்டிக்கிட்டே சொல்றீங்களே. என்னப்பா இது, பூவம் பக்கம் போகாதேன்னு சொன்னேன்ல, எப்படி நாடுது பாரு. யோ கம்முனு குந்தியா, நீ வண்டியில ஏத்திக்கிறதுக்கு கூவம் எவ்வளவு தேவல. ஏங்க பின்னாடிதானே இன்ஜினு, முன்னாடி இருந்து சத்தம் வருது. அது நான் தான்பா, உடம்புடம்பு சரியில்லைங்களா. சரி இடங்கின உடனே ஞாபகப்படுத்துங்க, கொஞ்சம் கருவாடு தாரேன், குழம்பு வச்சு சாப்பிட்டு சரியா போயிடும். பார்த்து மெதுவாயோ கூட சாயிரியாயோ. என்ன ஐயா அது? அதோ 17 பாடியில் 5000 கூட காயுது. அவரு தான் நிறுத்து நிறுத்தியா என்னைக்கு? அது முத்துசாமி விட தெரியாதா உனக்கு? எனக்கு எப்படியா தெரியா? சின்ன குழந்தைய கூட கேட்டா தெரியும். அவர் ஊருக்கு வரும்போது எல்லாம் சொல்றாரு. நான் என்ன குழந்தையா? நீ ரொம்ப எதிர்வாத பேசுற. இறங்கினதான் கொஞ்சம் கருவாடு கொடுக்கலாம்னு நினைச்சேன், இப்ப அதுவும் கிடையாது, வெறும் வண்டி சத்தத்தான். போயிடாத இரு. எங்க வாட்ச்மேன், இந்த ஆட்டோ டிரைவரை பாத்தீங்களா? நீங்க தானா? முகமூடி எல்லாம் போட்டிருக்கீங்க. வாங்க வாங்க ரெண்டு எடுங்க. கைதா அத்தாவா ஓட்ட கையில கடிச்சா நாரிடுவ. நல்லா பேர் வச்சு ஆட்டோன்னு ஆட்டோ ஆட்டோன்னு ஆட்டி எடுத்துக்கிய. நிறுத்தியா மனோ விடும் தெரியாதா உனக்கு? யார் பாரு மனோ? யாரா? என் ஃப்ரெண்டியா? இந்த கூட எல்லாம் ஒவ்வொன்னா ஜாக்கிரதையா எடுத்துட்டு வா. அடாடா அழகா இருக்குல்ல, விடு. ஊவா என்ன எதுக்கு எடுத்தாலும் கொமட்டிக்கிட்டு முழுகாம இருக்கியா? வா. அவர் அடிக்காதீங்க, அவர் ஆட்டோக்காரருங்க. ஆட்டோக்காரா இருந்தா பாண்டக்காரா இருந்தா எனக்கு என்னங்க? அவன் மூக்கு மேல துணியை கட்டிட்டு வரலாமா? இது மனோ வீடு தானே? ஏன் மனோவோட தோட்டமாட்டு தெரியுதா? ஓடு போட்டு செவரெல்லாம் வச்சிருந்த வீடு தாங்க. இல்ல இல்ல இல்ல, ஐ மீன் இல்லீங்க, ஐ கருவாடுங்க. நீங்க மனோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்படி கடிக்கிறீங்க. நைஸ் மீட்டிங்க. ஆட்டோக்காரர் காசு என்னங்க? காசு கூட வாங்க போறாரு. நாத்தம் தாங்க முடியாம ஓடுறாங்க. அழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? எனக்கு தெரியுங்க. அப்ப இந்த கூட தூக்கலாம் இருக்கு. மனோ வாடா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கருவாடு வந்திருக்குது. ஏங்க என் பேரை சொல்லக்கூடாதா? உங்க பேர் என்ன? அது சரி, கருவாடையே சொல்லுங்க. கருவாடு வந்திருக்குது, சீக்கிரமா வாடா. மனோ எங்க என்னங்க பச்சையா கொண்டு வந்திருக்கீங்க? குழம்பு வச்சு கொண்டு வந்துருக்கூடாது. ஹலோ டே வேலா, எப்பட வந்த? வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ். என்ன சென்ட் போட்டிருக்க? கருவாடு சென்ட். ஓ கருவா, மூந்து பாரு. வா வாளே கருவா. வாட் இஸ் திஸ்? டேய் டியர் கருவாட். இவ இருக்குற தெரிஞ்சா எடுத்துட்டு வந்திருக்க மாட்டீங்கல்ல? டேய் எல்லாம் எடுத்து உள்ள வைங்கடா. டேய் அப்புறம் வேலை எடுத்து போடா. எப்படி இருக்க? ஸ்கூல் டேஸ்ல பார்த்தது. பியூட்டிஃபுல் ஸ்மெல். ஸ்மெல் என்னது ஞாபகம் வந்துச்சு. என்ன இன்னும் குளிக்கல, பொட்டியில துணிமணி எல்லாம் இருக்கு. இன்னும் எடுத்துட்டு வரல? எடுத்துட்டு வந்து குளிச்சு ரெடி ஆயிரு, அப்புறம் சொல்றேன் இவங்க எல்லாம் யாரு என்னன்னு. இவன் இருக்கானே, இவன் தான் ட்ரம்ஸ் மணி. வாசிக்கிற நேரம் போக மத்த நேரத்துல ட்ரம்ஸ் நல்லா வாசிப்பான், ஆனா சாட்டர்டே ஆச்சுன்னா டே அடிச்சிருவான். சில்லி ஓல்ட் மேன்.
இவன்தான் ப்ளூட் ராம்சாமி. ட்ரம்பிட்டு ப்ளூட்டு சமையல் கைவந்த கலை. பிரமாதமா சமைப்பான். ஆனா ட்ரம்பிட் எடுத்து வாயில வச்சுட்டான், சங்கீதம் வருதோ இல்லையோ காத்து கண்டிப்பா வரும். இந்த வீட்டுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவன் தான். ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது, தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை. மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு. மூஞ்சே பாரு. இருந்தா தானே பாக்குறதுக்கு. ஆமா, நான் பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுக்கு வந்தன்னு சொல்லவே இல்ல. நான் ஒரு ரெண்டு மூணு மாசம் இங்க தங்கி இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்த கருவாட குழம்பு வச்சு தின்னு போயிடலன்னா? பாருங்க, நீங்க ரொம்ப கேலியாவே பேசுறீங்க. நான் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன். அப்ப நாங்க எல்லாம் துணி துவைக்க வந்தோம் இல்ல தோசை ஆம்லேட் போட வந்தோமா? என்னங்க லட்சியா சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கணும். இது வல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடையோட வீட்டிலிருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் அவளை காதலிக்கணும், கையை பிடிக்கணும், கல்யாணம் கட்டிக்கணும். இதுக்கு உங்க உதவியெல்லாம் எனக்கு தேவைப்படுது. இதுதான் உங்க வாழ்க்கையோட முக்கிய லட்சியம்னா? இவன் உயிரை பறி கொடுத்தாலும் உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றி. யோ, யார்த்த கேட்டியா ஏன் உயிரை பறி கொடுக்க போற? ஏ, கசாப் கடையில ஆட்டை கேட்டுட்டு வெட்டுறாங்க, புனிய வச்சு கப்புன்னு வெட்டுறது இல்ல, அது மாதிரிதான். ஏய், யாரா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு சுமதி. ஆனா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, என்ன சைஸ், எந்த வீட்டுல இருக்கா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. விடுகதை சொன்னாலாவது விடை கண்டுபிடிக்கலாம். விடுகதையே சொல்லல, விடை எப்படி கண்டுபிடிக்கிறது? திருப்பதியில போய் மொட்டை அடிச்சாலும் கண்டுபிடிங்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? இது மூணு வயசுல எடுத்த போட்டோ. இப்ப டிரஸ் எல்லாம் போட்டிருப்பான். இந்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லு. கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச திருவல்லிக்கேணியில சூனாமணா ராவத்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்த்த இந்த போட்டோவை கொடுத்தா வெத்தலையில மைய போட்டு பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிருவார். உடனே கிழிச்சிடலாம். எது வெத்தலையத்தான் வேணாண்டா, இந்த போட்டோவை அப்படியே எடுத்துட்டு போய் வைத்தீஸ்வரன் கோயில நாடி படிக்கிறவங்க கிட்ட காட்டணும்னா, இந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா, ஏதா இருக்காங்கிறத அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு வச்சிருவான்டா. அதெல்லாம் வேணாண்டா. இந்த போட்டோவை கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தோம்னா அப்படியே இந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்குன்னு பெருசு பண்ணி காட்டிடுவான். ஐ திங்க் சே ஆரம்பிச்சிட்டு பாத்தியா நீ? ஐ திங்க் ரொம்ப பண்ணித்தான்டா, தலையில இருக்கிற முடியெல்லாம் முள்ள மண்ணி மாதிரி நட்டிட்டு நிக்குது. ஐ திங்க் அவரே பண்ணிட்டு நீ போடா. ஏ, அவன் ஊதுறான்.